ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் டூ மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் சில மூவிஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாமல் போயிடுது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ரஜினி மெயின் லீடில் நடிச்சிருந்த படம் பேட்டை. 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், சசிகுமார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து டெலிட்டட் சீன்ஸ் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா முருகதாஸ் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பையில ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் பாண்டியராஜ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் ஃபீமேல் லீடில் நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் கமிட் ஆகி இருக்கிறதாவும் படத்தோட ஷூட்டிங் April 22 ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தை 2019 கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கைதி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகி இருந்தார். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கீதா கோவிந்தம் ஃபேம், ராஷ்மிகா மந்தானா ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்துக்கு விவேக் அண்ட் மெர்வின் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க. சத்யன் சூரியன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த படத்தோட மற்ற கேஸ்டின் க்ரூ டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமறு படத்துக்கு அடுத்ததா ஜெயம் ரவி டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ஸ்க்ரீன் சீன் ப்ரொடியூஸ் பண்ண போகிற 3 படங்களில் நடிக்க கமிட் ஆகி இருந்தார். இப்போ அதில் ஒரு படத்தை வாமனன், என்றென்றும் புன்னகை, மனிதன் படங்களை டைரக்ட் பண்ணின அகமது டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் மிலிட்ரி பேக்ட்ராப்பில் உருவாக போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஹிப்ஹாப் ஆதி. மீசைய முறுக்கு படத்துக்கு அப்புறமா ஆதி பார்த்திபன் தேசிங்கும் டைரக்ட் பண்ணியிருக்கிற நட்பே துணை படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. டைரக்டர் கரு பழனியப்பன், பாண்டியராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. ஆவ்னி மூவிஸ் பேனர்ல குஷ்பு அண்ட் சுந்தர்சி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தை April 4 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.